பிரதமர் நரேந்திர மோடி மே 12ஆம் தேதி இரவு கொரோனா ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக பேசினார். அப்போது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி தொகுப்பை பிரம்மாண்டமாக அறிவித்தார். இதற்கு ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் என்று புதிய நாமகரணம் ஒன்றையும் சூட்டினார். உலக வங்கியின் தரவுகள் படி இந்தியாவின் மொத்த ஜிடிபி 2.7 டிரில்லியன் டாலர், இந்திய ரூபாய் மதிப்பில் சுமாராக 202 லட்சம் கோடி ரூபாயாகும். இதில் சுமார் 10% பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கீடு செய்ததை பலரும் ஒரு பிரம்மாண்ட நடவடிக்கையாக பார்த்தனர். பிரதமர் நரேந்திர மோடி எதையோ தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது போல பாஜகவினரும் பாஜக ஆதரவு பொருளாதார புலிகளும் ஊடகங்களில் கூப்பாடு போட்டனர். மறுபுறத்திலோ மோடி விடுவிப்பதாக கூறியுள்ள ₹20 லட்சம் கோடி நிதி எங்கே இருக்கிறது? தற்போது கையில் இல்லை என்றால் பிறகு எவ்வாறு அதனை திரட்ட போகிறார்? வரி போட போகிறாரா, கடன் வாங்க போகிறாரா என்று கேள்விகள் எழுந்தன. ஆனால் அவை எதற்கும் மத்திய அரசு பதில் தரவில்லை. இந்த நிலையில் ANI செய்தி நிறுவனம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த ₹20 லட்சம் கோடி புதிதாக எங்கிருந்தோ வரப்போகும் தொகையல்ல. ஏற்கனவே அறிவித்திருக்கும் திட்டங்கள் மற்றும் RBI கொடுத்த லிக்விடிட்டி பணம் மற்றும் இனி அறிவிக்க இருக்கும் திட்டங்கள் எல்லாம் சேர்த்துதான் இந்த 20 லட்சம் கோடி என கணக்கு ஒன்றை கூறியது. இதையே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடும் வழிமொழிந்துள்ளது. 20 லட்சம் கோடி ரூபாய் என்றெல்லாம் கூறினாலும் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மோடி அரசு செலவிட உள்ளதாக உண்மையை போட்டு உடைத்துள்ளது. முதற்கட்ட ஊரடங்கு அறிவித்த பின் மார்ச் 27ஆம் தேதி அன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1.7 லட்சம் கோடி ரூபாய்க்கு பல நலத்திட்டங்களை அறிவித்தார். 20 லட்சம் கோடியில் இது கழிக்கப்படும். மீதி 18.3 லட்சம் கோடி இருக்கும். மத்திய ரிசர்வ் வங்கி தன் கையிருப்பு விகிதத்தை குறைத்தது, விளிம்பு நிலை வசதி அதிகரித்தது, இலக்கு நீண்டகால ரெப்போ செயல்பாடுகள், சிறப்பு பணப்புழக்க வசதிகளை மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு வழங்கியது உட்பட மற்ற பணப்புழக்க செயல்பாடுகள் என எல்லாம் சேர்த்து மொத்தம் 8.04 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி ஊக்குவிப்பு திட்டங்களை அறிவித்தது. 18.3 லட்சம் கோடி ரூபாயில் இந்த 8.04 லட்சம் கோடி ரூபாயும் கழிக்கப்படும். கடைசியில் 10.26 லட்சம் கோடி ரூபாய் இந்த தொகையும் கையில் இல்லை. மத்திய அரசு கடன் மூலமோ வரிகள் மூலமோ திரட்ட வேண்டும். அதற்காகத்தான் கடன் வாங்குவதற்கான இலக்கை 12 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தி கடந்த வாரம் மோடி அரசு அறிவித்தது. அதன்படி 12 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கினாலும் அரசின் வழக்கமான செலவுகளுக்கு 7.8 லட்சம் கோடி ரூபாய் போய்விடும். இறுதியில் சுமார் 420,000 கோடி தான் எஞ்சினிருக்கும். அதாவது ₹20 லட்சம் கோடி நிதி தொகுப்பு என்று கூறினாலும் உண்மையில் 4.2 லட்சம் கோடி தான் செலவிடப்பட உள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு கூறியுள்ளது. ஆனால் இதுவும் ஏழைகளுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான்.